ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம்எஸ் சவுண்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா, எலான் மாஸ்க், அதாவது ட்விட்டர் நிறுவனத்தை விலக்கி வாங்கிய எலான் மாஸ்க். ட்விட்டர் நிறுவனம் அதிக வருமானத்தை ஈட்ட முடியுமா? அது மட்டும் இல்லை, ட்விட்டர் நிறுவனம் வேகமாக திவால் ஆகுமா? ட்விட்டர் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை தூக்கியதற்கு காரணம் என்ன? எலான் மாஸ்கின் $8 பொலிட்டிக் வெரிஃபிகேஷன் திட்டம்னா என்ன? $8 வெரிஃபிகேஷன் திட்டம் தோல்வியா வெற்றியா? இதனால் வருமானத்தை ஈட்ட முடியுமா? ஏன் அதிகப்படியான போலியான கணக்குகள் உருவாக்கப்பட்டது? எலான் மாஸ்க் செய்தது என்ன? அவருடைய அதிரடியான திட்டம் பலிக்குமா? அவருடைய கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கம்பெனியை எடுத்துக்கொண்டு போக முடியுமா முடியாதா? இதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க முதலிருந்தே பார்க்கலாம். ட்விட்டர் நிறுவனத்தை $47 மில்லியன் செலவில் கைப்பற்றிய எலான் மாஸ்க் அதில் அதிகப்படியான வருமானத்தை ஈட்ட வேண்டிய நிலையில் இப்போது தள்ளப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் போட்ட காசை ட்ரிபிள் மடங்காக திரும்ப பெற வேண்டும் என்று அதிக முயற்சியுடன் அதிக ஈடுபாடுடன் உழைத்து வருகிறார். பணத்தை எப்படி திரும்ப பெறுவது? எப்படி அதிக லாபத்தை ஈட்டுவது? முதல் கட்டமாக எலான் மாஸ்க் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ட்விட்டர் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய 50% ஊழியர்களை, அதாவது ட்விட்டர் நிறுவனத்தை உருவாக்கிய, அதாவது மேலும் மேலும் அதிக வருமானத்தை கொடுத்த பல ஊழியர்களை, அதாவது குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலாக பணி நீக்கம் செய்துள்ளார். எஞ்சி இருக்கும் ஊழியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பான உத்தரவுடன் டெட்லைன், அதாவது உங்கள் வேலைக்கு ஆபத்து ஏற்படும், இதுதான் உங்களுக்கு கடைசின்னு சொல்லிட்டு வார்னிங்கும் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்களையும் இதை மேம்படுத்துங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டிருக்காரு. இதை பார்த்த பல நிறுவனங்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம பண்ணக்கூடாது? ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் அதிக வருமானத்தை வந்து சேமிக்கலாம்னு சொல்லிட்டு பல நிறுவனங்களும் தொடர்ச்சியாக வேலையிலேருந்து ஊழியர்களை நீக்கிட்டு தான் வராங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் தாய் நிறுவனமான மெட்டா, இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா 13% ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, எலான் மாஸ்க் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களை வந்து தொடர்ச்சியாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா, தற்போது வரைக்கும் 90% அளவில் வந்து ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போது எவ்வளோ பேர் ட்விட்டர் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுத்திங்கன்னா, 100 பேரில் இருந்தவங்க வந்து இப்போ வந்து 20-25% தான் வேலை பார்த்துட்டு வராங்க. அத்தனை பேரையும் காலி செய்து விட்டார் எலான் மாஸ்க். இதை விட மோசமான, அதாவது அதிர்ச்சியான தகவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தில், அதாவது ஆப்பிரிக்கா நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஊழியரை மட்டும் வச்சு தான் இந்த ட்விட்டர் நிறுவனம் வந்து தற்போது இயங்கிக்கிட்டு வருது. உலகத்திலே ஒரே ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் 2 விதமான காரியங்களை செய்ய முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, துக்கமான விஷயத்தையும் இனிப்பான செய்தியும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம், இப்போ சொன்ன ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ட்விட்டர் நிறுவனம் தான், அதாவது எலான் மாஸ்க் தான். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2-3 வருடங்களாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உலகமே வந்து செயல்படாத முடியாத நிலையில் தான் உலகம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருடங்களாக வேலை செய்த, அதாவது வீட்டில் வேலை செய்த எல்லா பணி ஊழியர்களை வந்து நவம்பர் 1ஆம் தேதி தான் தன்னுடைய புதுசாக கட்டிய அலுவலகத்துக்கு வர சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, அப்போ தான் கிரகப்பிரவசம் நடத்தி ட்விட்டர் வந்து இன்னும் மேலும் மேலும் வளரும்னு சொல்லி ஆசி கொடுத்து, வாழ்த்துக்கள் சொல்லி, இனிப்புகள் கொடுத்து கொண்டாடிய நிலையில், அன்றைய தினமே பார்த்திங்க அப்படின்னா, இந்த எலான் மாஸ்க் அவர் பார்த்திங்கன்னா சடனாக வந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தார். அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் பணி நியமனம் கிடையாது, எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. அந்த மெயிலை பார்த்த எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் அழுதுகிட்டு இருந்தாங்க. அத்தனை ஊழியர்களுக்குமே பார்த்திங்கன்னா மெயில் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கணக்கு வழக்கு, அவங்களுடைய சம்பளம், அது மட்டும் இல்லாமல் எல்லா வித கிராஜுவிட்டி, பென்ஷனு, எல்லா பணமே சேர்த்திங்கன்னா மொத்தமாக அவங்க அக்கௌண்ட்டில் வந்து செட்டில் பண்ணி, அது மட்டும் இல்லைங்க, அவங்க வேலை செய்த என்னென்ன வெப்சைட் செஞ்சாங்களோ அந்த வெப்சைட்டுமே எல்லாமே க்ளோஸும் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க கணக்கு பார்த்திங்க அப்படின்னா, வேலை செய்த ஊழியர்களுடைய கணக்கு வந்து ஈவினிங்கிலே வந்து எல்லாமே முடக்கப்பட்டது.
அது மட்டும் இல்லைங்க, மற்ற அதாவது வேலையை காலி பண்ணிவிட்டு மற்ற ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மெயில் வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய அதாவது இன்னும் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து கடைசியாக டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் பணியில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு நீங்கள் காலி பண்ணிவிட்டு போகலாம், இந்த லீவை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னா கர்டன் லீவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரும் போட்டிருந்தார். அதனால் இப்போ வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் பார்த்திங்கன்னா கடைசியாக டிசம்பர் 5 வரைக்கும் மட்டும்தான் அவங்களால் வேலை செய்ய முடியும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகளை, அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அஹாரா என்ற ஒரு ட்விட்டர் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஊழியர் மட்டும்தான் இன்றைக்கி பணி செஞ்சுட்டு வராரு. ட்விட்டர் நிறுவனத்தை கைப்பற்றிய எலான் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து புதிய அப்டேட்டை கொடுத்துட்டு தான் வராரு. பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும், அவர் கொடுத்த முக்கியமான திட்டங்களில் வந்து ஒரு திட்டம் தான் $8 வெரிஃபிகேஷன் திட்டம். இந்த $8 வெரிஃபிகேஷன் திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பல கடுமையான எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் வந்து எலான் மாஸ்க் பார்த்திங்கன்னா ட்விட்டர் நிறுவனத்திலிருந்து 500,000 கோடிகளை வந்து சம்பாத்தியாக வேணும், குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது கொஞ்ச காலத்தில் அதிக வருமானத்தை வந்து, அதாவது அதிக டாலரை வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்தார். இதனால் பார்த்திங்கன்னா பலருடைய பார்வையில் வந்து எலான் மாஸ்க் வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. ஆனால் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா எலான் மாஸ்க் வந்து திரும்ப பெறக்கூடிய நிலையில் தான் மக்கள் வந்து இதை மாற்றிட்டாங்க. அப்படி அவங்க மக்கள் வந்து என்ன தான் செஞ்சாங்க, ட்விட்டர் நிறுவனம் ஆரம்பித்த $8 வெரிஃபிகேஷன் திட்டத்தை தொடங்கிய முதல் நாளே இருந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான எக்கச்சக்கமான போலி கணக்குகள் வந்து உருவாக்கப்பட்டது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடிக்கு வந்து 500,000 ஐடிகள் வந்து போலியான வெரிஃபிகேஷனில் போலியாக $8 கொடுத்து அதிகமான பேர்கள் வந்து அந்த பேரில் வாங்கியதனால் பார்த்திங்கன்னா பல கம்பெனிகள் பல நிறுவனங்கள் வந்து இதில் மாட்டிக்கிடுச்சு. இதனால் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான போலியான கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த ட்விட்டர் நிறுவனம் வந்து தற்போது $8 வெரிஃபிகேஷன் திட்டத்தை வந்து சடனாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் பார்த்திங்கன்னா இத்திட்டத்தில், அதாவது $8 வெரிஃபிகேஷன் திட்டத்தில் சேர்ந்த அனைவருடைய கணக்குகள் பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் புதியதாக $8 திட்டம் வந்து கணக்குகள் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திடீரென அறிவிப்புகள் வெளியாகி சடனாக வந்து நிப்பாட்டப்பட்டது. இதனால் பார்த்திங்கன்னா ட்விட்டர் நிறுவனத்தில் முக்கியமான கணக்குகள் அளிக்கப்படும் அஃபீஷியல் பேஜ் தான் மறுபடியும் கொண்டு வரப்பட்டது. இதை போல் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர், அது மட்டும் இல்லை பெரிய வணிக நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த கிரே பேஜ் திட்டமும் வரும் வெள்ளிக்கிழமை முதல்ல வந்து மறுபடியும் செயல்பட தொடங்குன்னு சொல்லிட்டு தான் அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது எலான் மாஸ்க் வந்து வந்த முதல் நிமிடத்திலே வந்து இந்த அஃபீஷியல் பேஜு கிரே பேஜ்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தார். அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் $8 வெரிஃபிகேஷன் திட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜுக்கும் $8 சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் முடிவில் பண்ணார். ஆனால் எக்கச்சக்கமான போலியான கணக்குகள் உருவாக்கப்பட்டதுனால எந்த கணக்குமே உருப்படியான கணக்கு இல்லை. அதனால் கொலம்பிய நிலையில் தான் இந்த $8 வெரிஃபிகேஷன் திட்டம் வந்து தற்போது ஸ்டாப்பில் இருக்குது. ஏன் இப்படி நடந்தது, ஏன்னா ஒரு நிமிடம் யோசிச்சிங்கன்னா எலான் மாஸ்கின் இந்த திட்டம் முன்பும் சரி பின்பும் சரி போலியான கணக்குகளை கண்டுபிடிப்பதில் எதிர்கொள்வதில் பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு போராட்டங்களும் இருந்ததனாலே பார்த்திங்கன்னா எலான் மாஸ்கின் இந்த $8 புளூடிக் வெரிஃபிகேஷன் திட்டம் பார்த்திங்கன்னா கடைசியாக தோல்வியிலே முடித்து போனது. $8 கொடுத்தா போதும், யார் வேண்டுமானாலும் புளூடிக் வெரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்த உடனே தான் எலான் மாஸ்க் வந்து அதிக பணத்தை வந்து சம்பாதிச்சார். அது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதனால் வந்துன்னா ஏகப்பட்ட போலியான கணக்குகள் வந்து ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து இந்த ட்விட்டர் நிறுவனத்தை வந்து முடக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ட்விட்டர் சரியில்லை, இதனால் பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனிக்கு கெட்ட பேர் வருது, இதனால் பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனி வந்து நஷ்டத்தில் போகும்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களை வந்து இப்போ வெளியாகிக்கிட்டு இருக்குது. உலக வரலாற்றிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த $8 புளூடிக் வெரிஃபிகேஷன் தான் வர்த்தக துறையில் வந்து ராக்கெட் வேகத்தில் வந்து சரிந்து போயிருக்கு. முக்கிய விமர்சனம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர் நிறுவனத்தில் நின்டெண்டோ நிறுவனத்திலிருந்து பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம் பார்த்திங்க அப்படின்னா நடுவிரல் காட்டும் ஒரு புகைப்படம் வந்து வெளியாகிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு.
என்ன ஒரு இந்த நல்ல கம்பெனிக்கு வந்து இப்படி ஒரு சிம்பிள் புகைப்படமாக ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்டை வந்து வாங்கவே மனசு இல்லை. அதனால் வந்து வியாபாரத்தில் வந்து சரிந்தே போயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இதே போல் பர்மா நிறுவனமான இல்லி லில்லி கோ அன்சன் இந்த பெயரில் திறக்கப்பட்ட கணக்கில் பார்த்திங்கன்னா இன்சுலின் ஃப்ரீயாக வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து யார் யார் இன்சுலின் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை பேருமே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு செகண்டில் போய் அந்த கம்பெனி வாசல் நின்று அந்த கம்பெனியில் அறிவிப்பு வெளிவந்திருக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி பேர்வில் வந்து ரொம்ப கெட்ட பேராயிடுச்சு. என்ன ஒரு கம்பெனி போலியான அறிவிப்பு கொடுத்து இந்த பொருளை வாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக இந்த கம்பெனியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கம்பெனி பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லிவிட்டு அதனுடைய ஓனர் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வெப்சைட்லேயே வந்து மன்னிச்சிருங்க, இது தவறான விளம்பரத்தால் வந்திருக்கு, அது மட்டும் இல்லை இப்படி எங்கள் கம்பெனியில் எதுவுமே கொடுக்கப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்த மக்களும் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கம்பெனி மேலே வந்து ரொம்ப கெட்ட கோபமாக கெட்ட வாரத்தில் பேசிட்டு போயிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா வர்த்தக ரீதியில் வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலான் மாஸ்கோட $8 வெரிஃபிகேஷன் திட்டம் தான். இதனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போலி கணக்கு இருக்குது, எக்கச்சக்கமான அறிவிப்புகள் வெளியாகுது. இதனால் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வந்து இதனால் அடிப்படையும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய சொந்த காசத்தில் சூனியம் வைப்பது என்று எப்படின்னு கேட்டிங்கன்னா அது எலான் மாஸ்க்கை தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நிறுவனமான டெஸ்லா நிறுவனத்து மேலே வந்து அதிகமான போலியான வார்த்தைகளில் வந்து பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கம்பெனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு. டெஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் வந்து இப்போ தான் அதிகமாக பேசப்பட்டது. டெஸ்லா கார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்லாவுடைய பல்வேறு பொருட்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்பர் ஒன்னாக பேசப்பட்ட எலான் மாஸ்க் பார்த்திங்கன்னா தன்னுடைய கம்பெனிக்கே வந்து ஒரு தவறான ஒரு வெளியிட்டதாக இப்போது பேசப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா எலான் மாஸ்கினுடைய நிறுவனம் வந்து ஒரு சொந்த காசில் சூனியம் வைத்து கொண்டான்னு சொல்லிட்டு இப்போது எக்கச்சக்கமான ட்விட்டர் பதிவுகள் வந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வார்த்தை தான். அதாவது $8 வெரிஃபிகேஷன் திட்டத்தில் சொந்த காசில் சூனியம் வைத்த தலைன்னு சொல்லிட்டு எலான் மாஸ்க்கை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப கேலியாக கிண்டலமாக பேசிட்டு வராங்க. இந்த நிலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர் நிறுவனம் வந்து திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா போலியான கணக்குகளை சமாளிக்க முடியாத எலான் மாஸ்க் பார்த்திங்கன்னா தன்னுடைய வெப்சைட்டில் வந்து அஃபிஷியல் பேஜ்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டது. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லேபிள்னு சொல்லிட்டு அதனோட சேர்ந்து தான் வெளிவரும்னு சொல்லிட்டு இன்னொரு அறிவிப்பும் வெளியிட்டாங்க. அப்போனா உண்மையான கணக்குகள் தான் அஃபிஷியல் லேபிள்னு கொடுக்கப்படும், அப்போனா போலியான கணக்குகளுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எலான் மாஸ்க் வந்து திடீரென ஒரு முடிவெடுத்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடே என்னன்னு சொல்ல ஒரு வார்த்தை வந்து யார் யார் போலியான அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டு கீழே வந்து இந்த வார்த்தை சேர்க்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு அதிரியான உத்தரவும் போட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போலியான கணக்கு வந்து உண்மையான கணக்காக போலியான கணக்காக இன்னும் தெரியாமல் குழம்பி போய் பார்த்தீங்கன்னா அந்த கணக்குகள் வந்து மறுபடியும் ட்விட்டர் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் உண்டு பண்ணுது. நான் அப்போவும் சரி இப்போவும் சொல்லி ஒரே முடிவு தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் அதிகமான வருமானத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கல அப்படின்னா ட்விட்டர் நிறுவனத்தோட சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, அத்தனை பேரை வந்து கண்டிப்பாக வேலையை விட்டு காலி பண்ணிடுவேன், எனக்கு நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா ட்விட்டர் நிறுவனத்தின் சிஇஓ மட்டும் இல்லை அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் பார்த்திங்கன்னா தலையை பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எப்போ வேலையை விட்டு போவோம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, வருமானம் வரலைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேலையை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு முச்சுப்புலையும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதனால் பார்த்திங்கன்னா ட்விட்டர் நிறுவனம் வந்து ஊழியர்கள் இல்லாத நிலைமையில் புதிய வருமானம் கிடைக்கலன்னா கண்டிப்பாக திவாலாகக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி தள்ளப்படும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வருங்காலத்தில், அதாவது இன்னும் கொஞ்ச நாட்களே பார்த்திங்கன்னா ட்விட்டர் நிறுவனம் வந்து திவாலாகி கம்பெனி க்ளோஸ் ஆகப்படக்கூடிய நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், ட்விட்டர் நிறுவனத்தில் $8 வெரிஃபிகேஷன் திட்டத்தை பற்றி, அதாவது புளுடிக் வெரிஃபிகேஷன் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது போலியான கணக்கு வச்சுருந்தா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.